அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு திக்கர பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில நமக்கு அருள் செய்யப்பட்ட தாய் தந்தையர்களாய் இருக்கட்டும் மனைவியாய் இருக்கட்டும் குழந்தைகளாய் இருக்கட்டும் இது எல்லாமே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த নেয়மத்துகள் அப்படி அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த இந்த নেয়மத்துகளை கண்ணியப்படுத்துறதும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதும் நம்மளோட கடமை அதே போல கொடுத்த ஒரு பதவியோ அல்லது பொருளோ நம்மளை விட்டு இருக்கவும் அதிகமாகவும் கிட்ட அல்லாஹு திக்கர் ஓதுறதும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சூரா அல் கஹப்ல அல்லாஹுத்தாலா ரெண்டு மனிதர்களை பத்தி சொல்லி காட்டுறான் அதுல ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய தோட்டத்தையும் பேரித்தம் மரங்களையும் காய்கறி பழங்கள் தானியங்கள்னு எல்லாமே விளையக்கூடிய ஒரு நிலத்தையும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வேண்டி ஒரு ஆறையும் கொடுத்தான் இன்னொரு மனிதருக்கு அதிகப்படியான செல்வத்தை கொடுக்கலனாலும் தனக்கு தேவையான அளவுக்கான செல்வத்தை கொடுத்திருக்கான் ஒரு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச நேரத்துல அந்த செல்வந்தர் இன்னொரு மனிதர்கிட்ட அல்லாஹு தாலா உங்களை விட எனக்கு செல்வத்தை அதிகமா கொடுத்திருக்கான் என்கிட்ட இருக்கிற எதுவுமே என்னை விட்டு போகாதுன்னும் நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹு தாலா எனக்கு நல்லதை செய்வான் இன்னொரு மனிதர் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கிறா உங்களுக்கு கொடுத்த நேமத்துகள்னும் இந்த தோட்டத்துக்குள்ள நீங்க நுழையும் போது அல்லாஹுத்தாலாவை நீங்க புகழ்ந்திருக்க கூடாதா உங்களுக்கு கொடுத்த அனைத்தையுமே ஒரு நொடியில எடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹு அல்லாஹுத்தாலாவுக்கு அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மனிதர் ஆணவத்தோட உச்ச கட்டத்துல இருந்ததுனால அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு கொடுத்த நிழமத்துகள் அனைத்தையுமே அழித்து விட்டான் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த சோதிப்பான்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது அந்த சோதனையில நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த அனைத்தையுமே எடுத்து விடுவான் அதனால அடுத்த முறை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்த ஒரு நிழமத்தை பார்க்கும் போது மாஷா அல்லா லா ஹவுலா வலா கூவத்தா இல்லா பில்லாஹில் அலியுல் அலியும் இந்த திக்கரை ஓதுங்க மாஷா அல்லாஹ் லாஹௌல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலியும் என்கின்ற இந்த திக்கரை அதிகமாக ஓதிவாருங்கள் இதனுடைய பலன் மரணத்தை தவிர உங்கள் வம்சம் செல்வம் எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அதிகப்படியான பாதுகாப்பை தரும் என்று அனஸ் ரொல் தாலா அன்ஹூ அவர்கள் கூறியதாக தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கு தாலா நமக்கு கொடுத்த அனைத்து நிலமத்துகளிலும் பறக்கச் செய்வானாக ஆமீன்